गुड मॉर्निंग स्टूडेंट्स நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பாடம் 1 கடற்கரைக்கு செல்வோமா இந்த பாடம் 1 இதோட 4வது கிளாஸ் பார்க்க போறோம் இன்னையோட கடற்கரைக்கு செல்வோமா அப்படிங்கற பாடம் நமக்கு முடிய போகுது இதுல என்ன இருக்கு அப்படினா நிரப்புவேன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா டாஷ் இன் இங்க என்ன படம் கொடுத்திருக்காங்க मान पड़ कुर अब इतना अभी एलतर अदाशन अब पा पापा इंगे पर पापा कुर्तर कांगला अपा पा अभिंग रेड़ते नंबर पोड़नो अध करते ता यिप डैश कुर्तर कांगा इंगे ना पोड़नो अभिना ता अभिंग रेड़ते पोड़नो ता ता अभिन सोलिटे येल्दनो अध करते दे पैयरे येल्दिवे अभिने सोलिर कांगा उन्हें कुर्तर कांगा नेटले उरुवा मट्ट कुर्त टांगा நீ என்ன பண்ணனும் அப்படினா அது என்ன வரும் அப்படிங்கறத நம்ம எழுதணும் இது என்னது காளான் கா லா இன் காளான் அப்படினா இந்த கட்டத்துக்குள்ள நீ எழுதணும் அதுக்கு அடுத்து இங்க என்ன இருக்கு நாய் நா இ நாய் அதுக்கு அடுத்து இது யாரு பாப்பா பா இப் பா பாப்பா कागम का गा यिम कागम அப்படிட்டு எழுதணும் அதுக்கு அடுத்து இனைத்து எழுதுவேன் இங்க உனக்கு ஒரு உருவம் கொடுத்துட்டு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க நீ என்ன பண்ணனும் இத ரெண்டையும் இனச்சு கீழே எழுதணும் இங்க பாரு மாம்பழம்ன்ற உருவம் கொடுத்து தா அப்படினு கொடுத்திருக்காங்க மாம்பழம் தா அதுக்கு அடுத்து இங்க என்ன இருக்கு காகம் இருக்கு அப்ப कागम पार அப்படினு நீ கீழே எழுதணும் இந்த கட்டத்துல कागम पार அப்படினு எழுதணும் இது யாரு பாப்பா பாப்பா வா இங்க என்ன எழுதணும் நீ பாப்பா வா அப்படிட்டு எழுதணும் அதுக்கு அடுத்து இது என்ன அப்படினா சொல் உருவாக்குவேன் பாரு மிஸ் போர்டுல எழுதி இருக்க சொல் உருவாக்குவேன் இது வந்து நம்ம நீ எல்கேஜி யுகேஜி எல்லாம் படிச்சிருக்க மாட்டே இப்பதான் ஃபர்ஸ்ட் உனக்கு இத அறிமுகப்படுத்துறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல தான் உனக்கு இத அறிமுகப்படுத்துறாங்க இத எப்படி எழுதணும் அப்படினா முதல் வார்த்தையை எழுதும்போது இரண்டாவது வார்த்தையை இப்படி மறைச்சுக்கணும் மறைச்சுக்கும்போது உனக்கு பாரு ஒரு தொடர் வருதா பா இல் பல் அப்படிங்கறது ஒரு வார்த்தை கிடைக்குதா அப்ப நம்ம இங்க என்ன எழுதணும் அப்படினா பா இல் பல் இரண்டாவது எழுதும்போது நீ என்ன பண்ணனும் அப்படினா முதல் இருக்கறத இப்படி மறைச்சுக்கலாம் கொஞ்ச நாள் எழுத எழுத உனக்கே பிராக்டீஸ் ஆயிடும் அப்ப நீ ஆட்டோமேட்டிக்கா எழுதிடலாம் பாயில் பல் பாயில் பால் அப்படினு எழுதிடலாம் கொஞ்ச நாள் பலகர வரைக்கும் மேலே எழுதும்போது கீழ இப்படி இரண்டாவது மறைச்சுக்கோ இரண்டாவது எழுதும்போது முதல்ல இத மறைச்சிட்டீனா ஒரு வார்த்தை உனக்கு கிடைக்கும் சொல்ல உருவாக்கிடலாம் நீயே புது சொல்ல உருவாக்கிடலாம் பாயில் பால் அதுக்கு அடுத்து என்ன இருக்கு பா பா தா இம் அப்படினு கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் पा डा इम पड़म पा डा इम पड़म आधे कड़ते ये ना वर्द पर पा डा इम पाड़म पा डा इम पाड़म आधे कड़ते ये ना रखे का का कुर्तर कांगा यिल इधर ला नंबर सोल बुरु आकनो என்ன சொல் வருது பாரு காயில் கல் காயில் கால் கா இல் கல் அதுக்கு அடுத்து இரண்டாவது எழுதும்போது காயில் கால் கா இல் கால் அதுக்கு அடுத்து பாரு மா மா டா இம் கொடுத்திருக்காங்க அப்ப ஃபர்ஸ்ட் மா டா இம் மடம் மா டா இம் மாடம் அப்படிட்டு நம்ம எழுதலாம் மா டா இம் மடம் மா டா இம் மாடம்
இதே வீட்ல நீயே நிறைய முறை எழுதி எழுதி பாரு. இந்த மாதிரி அம்மாவை கட்டை மட்டும் போட்டு கொடுக்க சொல்லிட்டு நீயே எழுது. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பா பா கொடுத்துருக்காங்க. இதுல என்ன சொல் கொடுத்துருக்காங்க? இல்லுன்னு கொடுத்துருக்காங்க. பா இல் பா இல் பல் பா இல் பார். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பா ட இம் படம். அதே மாதிரி பா கொடுத்துருக்காங்க. பா ட இம் பாடம். அதுக்கடுத்து கா கா கொடுத்துட்டாங்க. இல்லுங்கிற சொல் கொடுத்துருக்காங்க. கா இல் கல் கா இல் கால். அதே மாதிரி மா மா கொடுத்து டா இம்னு கொடுத்துருக்காங்க. மா டா இம் மடம். மா டா இம் மாடம். நீ இதை நிறைய முறை எழுதும் போது உனக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு எழுதும் போது புரியாது, அதுக்கப்புறம் நீ எழுதி எழுதி பார்த்தீங்கன்னா உனக்கு ரொம்ப இது ஈஸியாக தான் இருக்கும். சொல் உருவாக்குவேங்கிறது ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாரு? கண்ணாடியில் கண்டுபிடிப்பேன் இணைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்னென்ன உருவம் கொடுத்துருக்காங்க? மான் நாய் மலர் பட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கண்ணாடியில் பாரு தலகையில் உனக்கு உருவம் தெரியுது பார்த்தியா, இந்த எழுத்துக்கள்லாம். ஃபர்ஸ்ட்டு பாரு இங்கே இருக்கு பாரு பா இ டா இம். அப்போ பட்டமுக்கு கோடு போடணும். இங்கே பாரு நா இ நாய் நாய் பொம்மைக்கு கோடு போடணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மா இன் மான் இங்கேருந்து இங்கே கோடு போடணும். மலர் அவங்களே உனக்கு ஒரு உதாரணத்துக்கு அவங்களே செஞ்சு காமிச்சிருக்காங்க. அடுத்தது இது என்ன அப்படின்னா நூல் ஒட்டி மகிழ்வேன் அப்படின்ட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா கலர் கலராக நூல்லாம் இருக்கும்ல, உனக்கு என்ன கலர் பிடிக்குமோ இந்த இடத்துல ஃபெவிக்கால் போட்டுக்கோ. இந்த இடத்துலலாம் ஃபெவிக்கால் போட்டுட்டு இந்த கீழே இந்த மேலே உனக்கு கொடுத்துருக்காங்க பாரு. இந்த இடத்துலலாம் நீ என்ன பண்ணும் அப்படின்னா ஃபெவிக்கால் போட்டுட்டு அழகாக இது மேலேயே நூல் ஒட்டு. பாருங்க உனக்கு உதாரணத்துக்கு இந்த பக்கம் சைடில் செஞ்சுருக்காங்க. இங்கே நீ அழகாக நூல் ஒட்டணும். எல்லாரும் நூல் ஒட்டி மிஸ்ஸுக்கு அனுப்பிச்சி விடு. அதுக்கடுத்து என்ன பாடம் அப்படின்னா நம் கப்பல் அப்படின்ட்டு இருக்காங்க. ஒரு சிறுவனும் சிறுமியும் கப்பல் செய்கிறாங்க. அது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பட்டம் தா என் பட்டம். இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்? பட்டம் ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் அவங்ககிட்ட, எனக்கு பட்டம் தா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அவன் என்ன சொல்லிடுறான்? இது வந்து என்னோட பட்டம் என் பட்டம் அப்படிங்கிறான். ரெண்டு பேரும் பட்டம் விட்டுட்டு இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா காற்று வேகமாக வருது, அவனோட பட்டம் அவன் கையில இருந்து பறந்து போயிடுது. அப்போ என்ன ஆகுது? என் பட்டம் அப்படின்னு சொல்லி அவன் பத்திரமா இப்படி பிடிச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா தா அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பட்டம் என்ன பண்ணுது? வேகமாக பறந்து போகிறப்ப காற்றுல கிழிஞ்சு போயிடுது. அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா அதை ஒரு கப்பல் மாதிரி செஞ்சு தண்ணியில் விடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா இங்கே பாரு அந்த பொண்ணு வந்து கப்பல் செஞ்சோடனே அந்த பையன் என்ன சொல்கிறான்? அட கப்பல் அப்படின்னு சொல்கிறான். கிழிஞ்சு போனதை அந்த பொண்ணு வேஸ்ட் அப்படின்னு சொல்லி தூக்கி போடாமல் அதை ஒரு கப்பல் மாதிரி செஞ்சு அந்த பையன்கிட்ட கொடுக்குது. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுது? என்னதுன்னு நீ எதையும் சொல்லாத, நம் கப்பல் நம்மளோடது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம் கப்பல் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. நம்மளுக்கு நம்ம கூட விளையாட வராங்களையே உன்னோட நண்பர்கள்லாம், அவங்ககிட்டலாம் நீ என்னோடதுன்னு சொல்லாத, அவங்க கூட சேர்ந்து விளையாடும் போது என்னன்னு சொல்லணும், நம்மளோடது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு தான் இது உனக்கு இந்த பாடத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்ன இருக்கு அப்படின்னா நிழலோடு இணைப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நிழலோட இங்கே இருக்க நிழல் எது கரெக்டாக இருக்கோ அதை நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இணைக்கணும். பாரு இதில் பாரு கீழே மூணு கால் இருக்கு, மேலே பாரு ஒரு இது கொடுத்துருக்காங்க, கண்ணு இருக்குல்ல, அதே மாதிரி எது இருக்கோ அதை வந்து இதோட இணைக்கணும். இங்கே எது இருக்குது அப்படின்னா பாரு இது இதுவும் இந்த லாஸ்ட்டாக மேலே ஃபஸ்ட்டும் இந்த கீழே லாஸ்ட்டும் இருக்கிறத ஒரே மாதிரியே நம்மளுக்கு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அதை ரெண்டதும் அந்த நிழலை தான் நம்ம இதோட இணைக்கணும். அதுக்கடுத்து தேனெடுக்க தேனிக்கு உதவுவோம். என்ன சொல்கிறாங்க? தேன் எடுக்கிறதுக்கு இந்த தேனிக்கு உதவணும். தேனிலாம் எங்கே கிடைக்கும்? பூவில் தானே கிடைக்கும். இங்கே பாரு உனக்கு இங்கே சிக்கலாக கொடுத்துருக்காங்க. நீ என்ன பண்ணும் இந்த மூணு இதுலேயும் உள்ள போய் பாரு, தேனிக்கு உன்னால முடிஞ்ச உதவிய நீ தான் செய்யணும், செய். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொருத்தமான படத்தை இணைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க.
இங்க பொருத்தமான படத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இணைக்கணும். இங்க பாரு இங்க என்ன இருக்கு, இந்த புழு மாதிரியே இங்க இருக்கா, இதையும் இதையும் நம்ம இணைக்கணும். அதுக்கடுத்து இங்க பாரு இங்க ஒரு எறும்பு மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதையும் இதையும் இணைக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க நத்தையும் நத்தையும் இணைக்கணும். இங்க பாரு இங்க இருந்து இங்க மேல இருக்க முதலாவதா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வந்து இணைக்கணும். இப்ப உனக்கு பாடம் ஒண்ணு கடற்கரைக்கு செல்வோமா அப்படிங்கறது இந்த பேஜோட உனக்கு முடிஞ்சிருச்சு. மிஸ் இப்ப உனக்கு எழுத்து பயிற்சி புத்தகத்துல இன்னைக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். எழுத்து பயிற்சி புத்தகத்துல பக்கம் எண் 10, 11 இந்த இரண்டு பக்கத்தையும் நீ என்ன பண்ணும் அப்படின்னா அழகா எழுதி அனுப்பு. சரியா? நன்றி. அழகா புக்ல என்ன பண்ணும் அப்படின்னா நூல் ஒட்டி அழகா மிஸ்ஸுக்கு அதை அனுப்பிச்சு விடுங்க. நன்றி.